நாடு முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடி கட்டணங்கள் உயர்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், விவரங்களை விரிவா சொல்லுங்க. மிக முக்கியமாக டோல்கேட்டை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் மத்திய அரசானது தற்போது டோல்கேட் கட்டணத்தை உயர்த்திருக்கிறதும் குறிப்பாக ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வருவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டு அதற்கான விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் டோல்கள் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து தகவல்கள் வர தொடங்கியிருக்கின்றன. இது வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் டோல்கேட்டே இல்லாத நிலவுக்கு கொண்டு வர வேண்டும் என அங்கங்க போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் சூரப்பட்டு வானகரம் ஆகிய இரண்டு சுங்கச்சாவடி கட்டணத்தை 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை அதிகரித்து மத்திய நெடுஞ்சாலை ஆணையமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை பொறுத்தவரை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் இந்திய அரசு வெளியிடப்பட்டிருக்கக்கூடியதானது வாகனங்களை வகைப்படுத்தியிருக்கிறது. அதில் கார், ஜீப், வேன் அல்லது இலகுரக மோட்டார் வாகனம் உள்ளிட்ட வாகனங்களுக்கான கட்டணம் வந்து ஒரு பக்கமாக போகக்கூடிய ஒற்றை பயணம் மேற்கொள்ளும் போது 50 ரூபாயும், ஒரே நாளில் திரும்பி வரக்கூடியதற்கு 75 ரூபாயும், ஒரே மாதத்தில் 50 ஒற்றை பயண மாதாந்திர பாஸ் கட்டணமாக 1625 ரூபாயும், சுங்கச்சாவடியில் உள்ள மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வர்த்தக வாகனங்களுக்கு மட்டும் ஒற்றை பயணமாக 25 ரூபாய் எனவும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. இதேபோல இலகுரக வாகனத்தினுடைய கட்டணம் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லலாம். ஒற்றை பயணத்துக்கு 80 ரூபாய், ஒரே நாளில் திரும்பி வரக்கூடிய பட்டணம் 120 ரூபாய், ஒரே மாதத்தில் 50 ஒற்றை பயணம் மேற்கொள்ளக்கூடியதில் 2625 ரூபாயும், அதே போல சுங்கச்சாவடியில் உள்ள மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த வர்த்தக வாகனங்களுக்கு 40 ரூபாய் எனவும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்றே கட்டண உயர்வு அதிகரிக்கப்பட்டிருக்கிற நிலையில் பல்வேறு இடங்களில் அமலுக்கு வருவதற்கான அறிவிப்பையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று கூதக்குடி, மதுரையில் மதுரை ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய திருப்பாசேத்தி டோல்கேட்டில் உயர்த்தப்படுவதற்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விராலிமலை புதுக்கேட்டையில் வந்திருக்கிறது. அதே போன்று சூரப்பட்டு வானகரம் போன்றவற்றில் கட்டணம் உயர்வதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். விராலிமலை பொறுத்தவரை கூதக்குடியிலும் அதே போன்று திருச்சி, மதுரை, சீத்தாம்பட்டி டோல்கேட்டிலும் கட்டணம் உயர்வதற்கான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக டோல்கேட்டை அகற்ற வேண்டும் என பல்வேறு கட்ட அந்த போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த டோல் கட்டணத்தை உயர்த்தி தமிழக அரசு மத்திய அரசு உயர்த்தி இருப்பது வாகன ஓட்டிகளிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். அன்புச்செல்வன், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இது குறித்தான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நம்மிடையே மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தை சார்ந்த திரு யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். தற்பொழுது நாடு முழுவதும் ஏப்ரல் 1 முதல் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்படுவதாக தற்பொழுது அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இந்த அறிவிப்பு எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், இந்த மாதிரி வந்து சுங்க கட்டணம் ஆண்டாண்டுக்கு உயர்த்துவதை நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து அதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கோம். அதே நேரத்துல தமிழகத்தில் இருக்க 48 சுங்க சாவடிகள்ல வந்து 31 சுங்க சாவடிகள் வந்து காலாவதியானது. இதை வந்து புதிய அரசு பதவியேற்ற உடனே மத்திய அரசுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த 31 சுங்க சாவடிகளும் மூட வேண்டும் என்று மத்திய நிதின் கட்கரி கிட்ட மந்திரி கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி உயர்த்துவதே, அதாவது இந்த 5% to 10% உயர்த்துற அந்த சுங்க கட்டண உயர்வு வந்து அது வந்து ஒப்பந்ததாரர் இருக்கணும். பில்ட், ஆபரேட், டிரான்ஸ்பர், ஒரு ஒப்பந்ததாரருக்கு கட்டிடம் அந்த ஒர்க் பண்ணும் போது அதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த 5% to 10% இன்க்ரீஸ். இதை வந்து இப்போ ஒப்பந்ததாரர்ல வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் தான் இருக்காங்க. வெறும் பணம் கலெக்ஷன் பண்றவங்களுக்கு எதுக்கு இந்த இன்க்ரீஸ் கொடுக்குறீங்க? அதாவது இந்த டோல் கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாண்டுக்கு வாகனங்கள் அதிகம் ஆகும்போது அதை குறைச்சி தான் வசூல் பண்ணணும்னு இருக்கு. ஆனா இது இந்த டோல் ஒண்ணுதான் வந்து வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. இதை வன்மையா கண்டிக்கிறோம். இப்போது அரசு, தமிழக அரசு இங்க இருக்கக்கூடிய காலாவதியான டோல்களை வந்து குறித்து மத்திய மந்திரி கிட்ட கடிதம் கொடுத்தது இல்லாம இப்பொழுது அந்த 60 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற டோல் பிளாசாஸும் எடுக்க சொல்லி பேசியிருக்காங்க. அதுவும் அமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆகவே இந்த மாதிரி இன்க்ரீஸே இருக்கக்கூடாது. ஒரு புதிய டோல் உருவாக்கி புதிய டோல் கட்டும் போது அந்த ஒப்பந்தக்காரர் கொடுக்க வேண்டிய சலுகையை வந்து இது ஒட்டு மொத்தமா வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் வாங்குறத நாங்க எதிர்க்கிறோம், தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை பத்தியும் மாநில அரசு இதையும் அந்த ஆண்டுக்கு உயர்த்துவதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முதல்ல வைக்க வேண்டும் என்பதை லாரி உரிமையாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறோம்.
இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தொடர்ந்து லாரி உரிமையாளர் சங்கத்தை சார்ந்த திரு நல்லத்தம்பி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தொடர்ந்து தற்பொழுது நாடு முழுவதும் சுங்க கட்டணமும் உயர்த்தப்படுகிறது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா தமிழ்நாடு அரசானது வந்து இதுக்கு குறிப்பிட்ட ஒரு சுங்கச்சாவடி சொல்லி இந்த கட்டணத்தை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க. பட் இந்த சூழ்நிலையில் வந்து நாளைக்கு எனக்கு மிட் நைட் வந்து 33 சாவடியோட இதை வந்து ஏற்றுறேன்னு சொன்னால் அது எங்களால் ஏற்கனவே தொழில் நசிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை தான் உருவாகும். இது ஏற்கனவே டீசல் விலை இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 ரூபா 60 ரூபா இந்த 6 நாள் ஏற்றிட்டாங்க. இந்த சூழ்நிலை திருப்பியும் டோல் கட்டணம் உயர்த்தின்னு சொல்லி சொன்னாங்கன்னா எங்களால் தொழில் செய்ய முடியாது. பேசாமல் லாரியை கொண்டு போய் ஆனால் அதை ஆர்டிஓ வச்சுட்டு கொஞ்சம் நிறுத்திட்டு பேசாமல் நாங்கள் வேற வேலையை பார்த்தா புத்திசாலித்தனும்னு நினைக்கிறோம் சார். சார், இதற்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கதா சொல்றீங்க? இப்போ பஞ்சாப்ல இந்த அறிவிப்பிற்கு எதிர்ப்பா விவசாய சங்கங்கள் போராட்டம் அறிவித்திருக்கிறது, இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கீங்களா சார்? இல்ல, நாங்க அதான் செஞ்சாலும் வேற வழி இல்ல. போராட்டத்துக்கு உண்டான இதை ஆயத்த பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம், கண்டிப்பாக செய்வோம். சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டதுனால அன்றாட தினசரி வாழ்வுல விலைவாசி உயர்வு அதற்கான ஏதாவது தாக்கத்தை இது ஏற்படுத்துமா சார்? கண்டிப்பா ஏற்படுத்தும் மேடம். கண்டிப்பாக நாங்கள் வாடகை அதிகப்படுத்தி தான் ஆகணும். வாடகை அதிகப்படுத்தணும் சூழ்நிலையில் அது பொதுமக்களை தான் சென்றடையும். அதை பொதுமக்கள் பாதிக்க தான் செய்வாங்க. அது பொதுமக்கள்ங்கிறது நாங்களும் அந்த பொதுமக்கள்ங்கிறதுல நாங்கள் தான் வரோம். பட் இருந்தாலும் அரசாங்கமானது ஃபார் த கவர்மெண்ட் ஃபார் த பீப்புள்ங்கிற எண்ணம் இல்லாமல் தன்னிச்சையாக ஏதோ ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க மட்டும் 6 மாதத்துக்கு ஒருத்தர் ஏற்றிட்டே இருந்தாங்கன்னா இது ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் உருவாக்குது. இதை மறுபரிசீலனை செஞ்சு அரசாங்கமானது இந்த சுங்க கட்டணமாக இல்லாத சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அவ்வாறு செய்யலன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக விவசாயிகள் அறிவித்த போராட்டம் மாதிரி நாங்கள் லாரிகாரங்களும் போராட்டம் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நாடு முழுவதும் April 1 முதல் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்படுவதாக ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் பிற சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என்றும் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. April 1 முதல் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இதற்கு பல்வேறு மாநிலங்களும் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்திருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.